ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஜே க்ரியேஷன்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொரோனாவில் நம்ம படுற அவதி பத்தாதுன்னு இப்போ கருப்பு பூஞ்சைன்னு ஒன்று உருவாயிருக்கு. இதனால் நேபாளத்தில் ஒருத்தர் கருப்பு பூஞ்சையினால் உயிரே இழந்திருக்காரு. அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் வாங்க விரிவாக பார்க்கலாம் என்னாச்சுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொரோனா வந்து தொற்று அதிகரிச்சு இருக்கிற இந்த நெருக்கடியில் வந்து இதுக்கே தீர்வு கிடைக்கல அப்படின்னு இருக்கிறப்ப, இந்த கருப்பு பூஜைன்னு ஒன்று வந்து நம்மளுக்கு தலைவலியை ஏற்படுத்திட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். தமிழகம் உட்பட பல்வேறு இந்திய மாநிலங்கள் வந்து கருப்பு பூஜை வந்து பரவி வந்துட்டுருக்கதாகவும், வெளிநாடுகளையும் கூட தன்னோட கைவரிசையை காட்டிகிட்டு இருக்கதாக சொல்கிறாங்க. கருப்பு பூஜை கொரோனாவும் உலகத்தை ஃபுல்லாக ஆட்டி படிக்கிறதுனா, அடுத்த கருப்பு பூஞ்சைன்னு ஒன்று வந்து அதுவும் உலகத்தை ஆட்டி படிச்சுட்டு இருக்கு. இந்தியாவில் அண்டை நாடு நேபாளத்தில் வந்து கருப்பு பூஞ்சை தொற்றால் வந்து அதிகரிச்சிருக்கதாகவும், அதில் முதல் முறையாக வந்து ஒருத்தர் இறந்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதில் நேபாளத்தில் ஒரு 10 பேருக்கும் மேலேயும் இந்த கருப்பு பூஞ்சையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது அந்நாட்டு சுகாதாரத்துறை வந்து சொல்லியிருக்காங்க, தெரிவிச்சிருக்காங்க. இந்த கருப்பு பூஞ்சையில் பாதிக்கப்பட்டு இறந்து போனவரோட வயசு வந்து 65 வயசு அவருக்கு. அதில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று தான் வந்திருக்காரு. அந்த நிலையிலையும் பலனின்றி உயிர் இழந்துட்டதாக வந்து தகவல் வந்து வெளியாயிருக்கு. அவர் வந்து சளி மாதிரியை பரிசோதனை பண்ணும்போது அவருக்கு கருப்பு பூஞ்சை தொற்று இருந்ததாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருக்கு வந்து கொரோனா தொற்று இல்லைன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கருப்பு பூஞ்சை தொற்று இருக்கிறதாகவும் அந்த சளி மாதிரி பரிசோதனையில், ஆனால் கொரோனா தொற்று இல்லைதா இல்லைன்றதையும், அவங்க எதுக்கு கொரோனா வந்து தொற்று இருக்கான்னு பார்த்துருக்காங்கன்னா, அவர் எதுக்காக இறந்துருக்காங்கன்றதை அவங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா கருப்பு பூஞ்சையினால் ஒருத்தவங்க உயிர் இழந்திருக்காங்க. கருப்பு பூஞ்சையினால் உயிர் இழப்பு இருக்குமா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அவர் எதனால் இறந்தார்னு கண்டுபிடிக்கணும், கொரோனா தொற்றுனாலையா அப்படின்றது. அதனால் ரெண்டுத்தையுமே செக் பண்ணதில் அவர் கருப்பு பூஞ்சையினால் தான் இறந்துருக்காருன்ற தகவல் வந்து வெளியாகிருக்கு. இதற்கு முன்பு மிக அரிதான நோயான கருப்பு பூஞ்சை வந்து வேகமாக பரவி வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இது மூளையை தாக்கி உயிரிழக்க செய்யுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. மூளையை தான் இந்த நோய் வந்து தாக்குறதாகவும், இதில் பாதிக்கப்பட்டவர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களோட விகிதம் வந்து 50% இறப்பவர்களோட விகிதம் சொல்கிறாங்க. இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இறப்பவர்களின் விகிதம் வந்து 50% சொல்கிறாங்க. இந்த சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள் வந்து கிடைப்பது வந்து அரிதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டம். கூடுதல் சுமையும் கொடுக்குது வந்து என்னன்னா, இதுக்கான மருந்து வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். கொரோனா தொற்றை எப்படி தடுக்கிறதுன்னு தெரில, அதுக்கு என்ன மாற்று மருந்துன்னு தெரியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கருப்பு பூஞ்சைன்னு வந்துட்டு அதையும் உயிரிழக்க செய்கிறது, 50% வந்து உயிரிழப்புக்கு கண்டிப்பாக 50% இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிகிச்சைக்கு தேவையான மருந்து வந்து கிடைப்பது ரொம்ப அரிதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பெரிய இன்னும் இருக்கிறதுலே வந்து பெரிய சுமைனா இந்த சிகிச்சைக்கான மருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் என்னென்னலாம் வரப்போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்தமாரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.